நம்பகமான செய்திகளுக்கு நம்பிக்கை. வணக்கம். முதலில் முதன்மை செய்திகள். உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் வசதி உள்ள மாணவர்களுக்கான மானியம் நிறுத்தப்பட வேண்டும். பிரதமர் அன்வார் இப்ராஹிம். வறுமையை ஒழிக்க அரசாங்கம் முயற்சிக்கின்றது. ராஃபிசி ரம்லி. நாடு முழுவதும் 15 விழுக்காடு போலீஸ் குடியிருப்புகள் பழுதடைந்துள்ளன. சைஃபுடின் நசுத்தியான். நான் குற்றமற்றவர் என்பதை நீதிமன்றத்தில் நிரூபிப்பேன். ஆசிரியர் ரீதா நடராஜா. சக ஊழியர் கொலை, பாதுகாவலர் மீது குற்றச்சாட்டு. அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் அதிக வசதி உள்ள குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கான மானியம் நிறுத்தப்பட வேண்டும் என்று பிரதமர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். இந்த மானிய தொகை வசதி குறைந்த மாணவர்களுக்கு சென்றடைவதில் அரசாங்கம் முன்னுரிமை வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். அரசு உதவி பெறும் மற்றும் அதிக மானியம் பெறும் அறிவியல் மேல்நிலை பள்ளிகளில் அதிக வசதி உள்ள குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த சலுகையை ரத்து செய்ய வேண்டும். இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன் அரசு வெளியிடும் என்றும் பிரதமர் அன்வார் உறுதியளித்தார். மூத்த அரசு ஊழியர்கள், அரசியல் தலைவர்கள் மற்றும் பிரபல தொழிலதிபர்களின் பிள்ளைகளும் அரசாங்கத்தின் மானியத்தை பெறுவது நியாயமற்றதாக இல்லை என்பதையும் அவர் தெளிவுபடுத்தினார். நாட்டில் வறுமை நிலைமையை ஒழிப்பதற்கான முயற்சிகளை தீவிரப்படுத்த அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது என்று பொருளாதார அமைச்சர் ரஃபீசி ராம்லி கூறினார். தற்போது நாட்டின் பொருளாதார நிலை சீரடைந்து வருகின்றது. அதற்கிணங்க நாட்டு மக்களின் வறுமை நிலையை போக்க அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுப்பதையும் ரஃபீசு ரம்லி உறுதிப்படுத்தினார். அரசாங்க பொருளாதார கட்டமைப்பிற்கு இணங்க நாட்டு மக்கள் பின்தங்காமல் இருப்பதை அரசாங்கம் உறுதி செய்யும் என்று 2024 ஆண்டுக்கான வறுமை ஒழிப்புக்கான கருத்தரங்கில் அவர் தெரிவித்தார். கட்டுப்படுத்தப்பட்ட பணவீக்கம், நல்ல பங்குச்சந்தை விகிதம், ரிங்கிட்டின் மதிப்பு வலுவடைதல் ஆகியவை நாட்டின் நேர்மறையான பொருளாதார வளர்ச்சியை காட்டுகின்றது. இவை அனைத்தும் தேசிய பொருளாதாரத்தை நிர்வகிப்பதில் மலேசியா சரியான பாதையில் செல்கிறது என்பதை காட்டுகிறது. எவ்வாறாயினும் அனைத்து தரப்பினரும் குறிப்பாக வசதி குறைந்த மக்கள் நலனில் அரசாங்கம் தொடர்ந்து கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் கூறினார். நாடு முழுவதும் சுமார் 15 விழுக்காடு போலீஸ் குடியிருப்புகள் பழுதடைந்த நிலையில் உள்ளது என்று உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியான் இஸ்மாயில் தெரிவித்தார். பழுதடைந்த வீட்டில் வசிப்பது ஆபத்தானது என்று அவர் கூறினார். தற்போது நாடு முழுவதும் உள்ள 64,000 போலீஸ் குடியிருப்புகளில் 81 விழுக்காட்டினர் நல்ல நிலையில் இருப்பதாகவும், 15 விழுக்காட்டினர் முற்றிலும் வசிக்க தகுதியற்றவை என்றும் உள்துறை அமைச்சர் கூறினார். இந்த கைவிடப்பட்ட குடியிருப்பு பகுதிகளில் கூரைகள், குழாய்கள் கசிவு, அழுக்கான தரைகள், சமையல் அறைகள் கூட உடைந்த நிலையில் உள்ளன. இன்று நடைபெற்ற அமைச்சின் மாதாந்திர பொதுக்கூட்டத்தில் அவர் இதனை உறுதிப்படுத்தினார். போலீஸ் அதிகாரிகளின் நலனுக்காக கூடுதல் ஒதுக்கீடு இந்த வீட்டு குடியிருப்புகளை பழுது பார்ப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். சிலிம் ரிவரில் அமைந்துள்ள தனியார் கிளினிக்கினுள் அத்துமீறி நுழைந்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள தமிழ் பள்ளி ஆசிரியை ரீதா நடராஜா, நான் குற்றமற்றவர் என்பதை நீதிமன்றத்தில் நிரூபிப்பேன் என்று உறுதியுடன் கூறியுள்ளார். கடந்த மார்ச் மாதம் 3 ரீதா சிலிம் ரிவரில் உள்ள அந்த கிளினிக்குள் அத்துமீறி நுழைந்ததோடு அங்கு வந்த நோயாளிகளுக்கு இடையூறு விளைவித்ததாக குற்றவியல் சட்டம் 447 படி நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டது. ரீதா நடராஜா இக்குற்றத்தை நிராகரித்து விசாரணை கோரினார். இதனிடையே மெஜிஸ்ட்ரேட் புஸ்ரானி கவுர் குருசர்ன் சிங் வழக்கை அக்டோபர் 18 வரை ஒத்திவைத்துள்ளார். தற்போது அவர் 2,000 மலேசிய ரிங்கிட் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு 6 சிறை தண்டனை அல்லது 3,000 மலேசிய ரிங்கிட் அபராதம் விதிக்கப்படலாம். தன்னுடன் பணிபுரிந்த சக ஊழியரை கொலை செய்தது தொடர்பாக பாதுகாவலர் மீது இன்று கோலாசலங்கூர் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது.
26 வயதான ஒன் ஷாரிசான் ஒன் கடீர் மேஜிஸ்ட்ரேட் சித்தி ஹஜர் அலி குற்றவியல் சட்டத்தின் 302 பிரிவின் கீழ் குற்றச்சாட்டு வாசித்த பிறகு அவர் தலையசைத்தார். குற்றம் சாட்டப்பட்ட ஒன் ஷாரிசான் ஒன் கடீரிடம் எந்த வாக்குமூலமும் பதிவு செய்யவில்லை. சபபர்னாம் தமிழ் பள்ளியின் பாதுகாவலர் அறையில் செப்டம்பர் 15 அதிகாலை 2:30 முதல் 4 மணி வரை 43 வயதான ராஜா அஸ்மான் ராஜா அப்துல் தாஹிரை கொலை செய்ததாக 26 வயதான ஒன் ஷாரிசான் ஒன் கடீர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. அவருக்கு எதிரான குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை அல்லது 13 குறையாத பிரம்படிகள் வழங்கப்படலாம். இந்த வழக்கின் விசாரணையை அரசு துணை வழக்கறிஞர் முகமட் நூர் ஹக்கீமி முகமட் ரோசிடின் கையாண்டார். குற்றம் சாட்டப்பட்டவர் சார்பில் வழக்கறிஞர் முகமட் அசாலி இப்ராஹிம் ஆஜரானார். இந்த வழக்கு மீண்டும் டிசம்பர் 4 செவிமடுக்கப்படும். முன்னதாக கடந்த செப்டம்பர் 16 ஜாலன் பாசேர் தமன் பிர்டாமா சபபர்னாம் பகுதியில் காரின் பின்புறத்தில் ராஜா அஸ்மானின் உடல் கண்டெடுக்கப்பட்டதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மலேசிய உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்பிக்கை ஊடகத்தோடு இணைந்திருங்கள். வணக்கம்.